முற்காலத்தில் நடந்த பசு பராமரிப்பு சொல்லி பிரயோஜனமில்லை என்றாலும் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை வெள்ளைக்கார அரசாங்கம் வருகிறதற்கு முந்தி ஊருக்கு ஊர் கிராமத்துக்கு கிராமம் பசுக்களுக்கென்றே பிரத்யேகமாக மேய்ச்சல் பூமி சாசனமாக விடப்பட்டிருக்கிறது கோக்ஷேமத்துக்குள்ள முக்கியத்துவம் தெரியாத வெள்ளைக்கார அரசாங்கம் அந்த பூமிகளையும் ஆஹ் தற்காஸ்தாக கொடுத்துவிட்டது பசுவின் வயிற்றில் அதிலிருந்து அடிவிழ ஆரம்பித்தது அதே மாதிரி மந்தை கரைக்குளம் குளம் என்று பசுக்களுக்காகவே முன்காலத்தில் இருந்த குளங்களும் இப்போது எடுபட்டு விட்டன மைனர் இரிகேஷன் ஒர்க்ஸ் சிறிய நீர்ப்பாசன திட்டம் என்று அரசாங்கத்தில் போடுவதில் இந்த மந்தை குளத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அநேக கிராமங்களாக இருந்தவை உருமாறித்தான் இன்றைய சென்னை மாநகராய் இருக்கிறது இப்போது மந்தைவெளி என்று இருக்கிற பேட்டை ஆதியில் மேய்ச்சல் பூமியாகவே இருந்திருக்கிறது அமிஞ்சிக்கரையை அமைந்த கரை என்கிறார்களே அது மந்தை கரை குளமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் முன்னாளில் மாடுகளிடம் எத்தனை அபிமானம் காட்டி அதை ரட்சித்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன் மனிதர்களாக பிறந்தவர்கள் கடை தேர்வதற்காக செய்ய வேண்டிய தர்மங்களை எண் நான்கு அதாவது முப்பத்தி இரண்டு அறங்கள் என்று சொல்லி இருக்கிறது அதை இரட்டிப்பாக்கி அறுபத்தி நாலு தர்மங்கள் என்று சொல்வதும் உண்டு என்றும் சொல்வதுண்டு அவற்றில் ஒன்றாக ஆதீண்டு குற்றி நிறுவுதல் என்பதை சொல்லி இருக்கிறது அது என்ன ஒரு கோவுக்கு உடம்பிலே அரிக்கிறது நமக்கு எங்கே அரித்தாலும் நாம் கையை வளைத்து சொரிந்து கொள்கிறோம் கோவோ பின்னங்காலை கொண்டுதான் சொரிந்து கொள்வது அப்போது சில இடங்களில் அரித்தால் அதற்கு சரியாக சொரிந்து கொள்ள வராது அந்த மாதிரி ஏற்படும் போது அது அரிப்பெடுக்கிற பாகத்தை நேரே வைத்து தேய்த்து சொரிந்து கொள்வதற்கு வாகாக கல்லை நட்டு வைப்பதுதான் ஆதீண்டு குற்றி நிறுவுதல் ஆங்காங்கே இந்த மாதிரி நட்டு வைத்தார்கள் அந்த வழியில் போகிற மாடுகள் அவற்றில் சொரிந்து கொண்டு தினவு தீர்ந்தன இப்படி சின்ன விஷயங்களை கூட பரம தர்மமாக நினைத்து கோவுக்கு செய்த தேசத்தில் நாம் அதை எலும்பும் கூடுமாக்குகிறோம் வதையாவதற்கு விடுகிறோம் என்றால் அது நமக்கு பெரிய அபக்கியாதி